அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் சீரக சம்பா அரிசியின் பயன்கள் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். சீரக சம்பா அரிசி பேர் கேட்டாலே நல்லா இருக்கு, அதே போல சமைத்து சாப்பிட்டால் கூட ரொம்ப சுவையாக இருக்கும். பாரம்பரிய நெல் வகைகளில் சீரக சம்பா அரிசியும் ஒன்று. இதற்கு ஏன் சீரக சம்பா அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் சமைக்கின்ற தாளிக்கின்ற உணவுகளில் சீரகம் போல சின்ன சின்னதாக இருக்கும் அந்த வடிவத்தை கொண்டதாக இருக்கின்ற காரணத்தினால சீரக சம்பா என்கின்ற பெயர் வந்தது. சீரக சம்பா அரிசி தின்ன சுவையாகும், பேரகத்து வாதமெல்லாம் பேருங்கான், வாருலகில் உண்ட உடனே பசியும் உண்டாகும், பொய்யளவே வண்டருரை பூங்குழலே வாழ்த்து. இப்படி சீரக சம்பா அரிசிக்குன்னு ஒரு பாடலே இருக்குன்னா, இந்த அரிசி எவ்வளவு ஒரு பாரம்பரியம் மிக்க அரிசியாக இருக்கும், பழமையான அரிசியாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அரிசி ஒரு உயர் ரக நெல்லை சேர்ந்தது. இந்த அரிசியில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா ஆஹா, நாவெல்லாம் மணக்கும், அவ்வளவு சுவையாக இருக்கும். அதில் மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு பாருங்கள், சீரக சம்பா அரிசிக்கும் அந்த மஷ்ரூமுக்கும் அவ்வளவு பொருத்தமாக இருக்கும். இல்லை மீல் மேக்கர் போட்டு நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு, அந்த சீரக சம்பா அரிசிக்கும் பிரியாணிக்கும் அவ்வளவு பொருத்தம். அது சாப்பிட சாப்பிட, மற்ற அரிசியில் நீங்கள் பிரியாணி செஞ்சீங்கன்னா, இல்லை அரிசியாகவே சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா போதும், சரி இது போதும் நம்ம சாப்பிட்டோம், வயிறு நிரம்பிருச்சு அப்படின்னு நினைப்பேன். ஆனால் சீரக சம்பா அரிசி மட்டும் எப்படின்னா, எத்தனை சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும். ஏன்னா அது சீக்கிரத்தில் ஜீரமாகக்கூடியது ஒன்று, அதில் உள்ள மனமே ரொம்ப நல்லாயிருக்கும். எதுவுமே போட வேண்டாம், வெறும் தண்ணியில் அலசிக்கிட்டு வேக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளவு சுவையாக இருக்கும். சரி, இந்த அரிசிக்கு தண்ணி எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1:2 வைங்க போதுமானது. நல்ல அழகாக வெந்து முத்து முத்தாக இருக்கும், சின்னதாக தான் இருக்கும் ஆனால் முத்து முத்தாக அழகாக இருக்கும், மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையும் நல்லாயிருக்கும். சரி, இந்த அரிசி சாப்பிட்றதுனால என்ன பயன்கள், பிரியாணிக்கு பயன்படுங்க, சரி பிரியாணி நாங்களும் செய்வோம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதனுடைய பயன்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் நல்லது இல்லையா. இந்த அரிசியில் பிரியாணியாக செஞ்சு சாப்பிடுங்க, இல்லை புலவாக செஞ்சு சாப்பிடுங்க, இல்லை வந்து அரிசியாகவே வெறும் வடித்து சாப்பிடுங்க, சாப்பிட்டா வயிறு நிரம்பி ஒரு மாதிரி ஏண்டா சாப்பிட்டோம் அப்படின்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படாது. இன்னொன்று, சீக்கிரத்தில் ஜீரணமாகும், பசியை தூண்டும், வாத நோயை தீர்க்கக்கூடியது, அதாவது ருமட்டாய்டு வந்து தீர்க்கக்கூடியது, அல்சர் போன்ற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது இந்த சீரக சம்பா அரிசி. குடல் புண் வாய் புண்ணுக்கு இந்த சீரக சம்பா அரிசியை பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்கன்னா அது குணமாகும். எப்படின்னா, முழுசா அரிசியும் சாப்பிடலாம், இல்லை பிரியாணியில் காரம் குறைத்து செஞ்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா இதையே கஞ்சியாக செஞ்சு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா கூட குடல் புண் வாய்ப்புண் சரியாகும். அடுத்தது, கண்கள் நரம்பு வலுவாக இருக்கணும், கண்கள் புத்துணர்ச்சி பெற வேண்டும் என்றால் சீரக சம்பா அரிசியை வாரத்திற்கு 1 நாள் அல்லது 2 நாள் சேர்த்து கொள்ளலாம். இன்னொன்று, நம்ம இரத்தத்தை சுத்தப்படுத்துவது, பிளட் பியூரிஃபிகேஷன் வந்து இந்த சீரக சம்பா அரிசியை பயன்படுத்தினால் நம்ம இம்ப்யூரிட்டிஸ், பிளட்டில் கலந்திருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் சரியாகும். மொத்தத்தில் இந்த சீரக சம்பா அரிசி சாப்பிட்றதுக்கும் சுவையை தரக்கூடியது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த மாதிரி கோளாறுகளையும் சரி செய்யக்கூடியது, நரம்பு தளர்ச்சி எல்லாமே சரியாகும். இந்த கோளாறுகள் எல்லாம் சரியாகுது ஒரு அரிசியிலன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. நம்முடைய பாரம்பரிய நெல் வகைகள், அரிசி வகைகள்லாம் நிறைய மருத்துவ குணம் கொண்டது. நாம் தான் இன்றைக்கி ஒரே வகையான அரிசியை 365 நாளும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம டாக்டர்கிட்ட போகணுன்றது அவசியம் இல்லை. ஒவ்வொரு அரிசியிலையும் ஒவ்வொரு பொக்கிஷமே, நம்ம உடலுக்கு தேவையான சத்துகள் எல்லாமே, நார் சத்து, புரதச்சத்து, எல்லா சத்தும் அடங்கியிருக்கு. ஒரே வகையான அரிசி சாப்பிடும்பொழுது தான் நமக்கு என்னென்னா, வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் அதிகமாக கிடைக்கும். ஆனால் நம்ம வேறு வேறு வகையான மாப்பிள்ளை சம்பா அரிசி, 60ஆம் குருவை அரிசி, அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். சீரக சம்பா அரிசியை பற்றி இப்போ சொல்லியிருக்கேன். நம்ம விஹா டாட் ஆன்லைனில் மொத்தமாக பார்த்திங்கன்னா 22 வகையான அரிசி வகைகள் இருக்குது. சரி, இன்றைக்கு இந்த பதிவில் நாம் சீரக சம்பா அரிசியை பற்றி பார்த்தோம். நடுவில் விஹா டாட் ஆன்லைன்னு சொன்னீங்களே அப்படின்னு புதிதாக வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவாங்க, அதனால் சொல்கிறேன்.
புதுசாக வர்றவங்களுக்கு நான் சொல்லணும் இல்லையா, அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. விஹா டாட் ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். அதை கூகுளுக்கு போயிட்டு தம்னையில் இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் www.vihavihaa.online அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா டாட் ஆன்லைன் அப்படின்னு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் நிறைய அரிசி வகைகள் இருக்குது, நிறைய சிறுதானியங்கள் இருக்குது, இன்னும் பல பொருள்கள் இருக்குது, ஆன்மீக பொருள்கள் எல்லாம் தரமானது. அதை வந்து நான் உறுதியாக சொல்வேன். நிறைய என்னுடைய ஹேண்ட்மேடு சோப்பு, நான் கெமிக்கல் சோப்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதை வாங்கி பயன்படுத்தியவர்களுக்கு தான் அதனுடைய அருமைகள் பெருமைகள் தெரியும். சரி, இந்த வீஹான்ற பேரை வேறு எந்த ஆன்லைன்லையாவது பார்த்தா அது உங்களுடையது தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எனக்குன்னு ஒரு ஆன்லைன் இருக்கும்போது நான் எப்படி அடுத்த ஆன்லைனில் விற்பேன் இல்லையா, அது எங்களுடையது கிடையாது. அதே போல் உங்களுடைய நாட்டில் உங்கள் ஊரில் வீஹா என்கின்ற கடை இருந்ததுன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. இல்லை, என்னுடைய புகைப்படம் பெயர் வீடியோவை வைத்து அவங்களோடது தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தவறான செய்தி. நீங்கள் நேரில் பொருள்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீஹா ஷாப்க்கு வாங்க. அதனுடைய அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே வெப்சைட்லேயே கொடுக்கப்பட்டு இருக்குது. கூகுள் மேப்ஸ்லேயும் போயிட்டு நீங்கள் வீஹா ஆன்லைன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா வீஹா கடைக்கே அழகாக கொண்டு வந்து இறக்கிறோம். வீஹாவில் பொருள் வாங்கியவர்கள் தரமானது ரொம்ப நல்லா இருக்குன்னு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போட உங்களையெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.vihaa.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.